ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பதி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருப்பதி அப்டேட்டில் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் தான் உடனுக்குடன் எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொஞ்சம் கொடுங்க. ஃபஸ்ட்டு, அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் எதனா அவர் எப்படி இருக்கான்னு கேட்குறீங்க. இருக்குதுங்க, ஒரு 15 நாளுக்கு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்றைக்கி இலவச தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, 300 ரூபா சிறப்பு தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, அதே மாதிரி இன்றைக்கி திருமலையில் ஆஃப்லைன் ரூம் கொடுக்குறாங்களா, திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம் கொடுக்குறாங்களா, திவ்ய தர்ஷன் டிக்கெட் தராங்களா, ஓவரால் இன்றைக்கி என்னென்ன நடைமுறைகள் இருக்குது, இது எல்லாத்த பற்றியுமே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முஷா பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, வேணால் ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சதாக கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. நீங்கள் எந்தளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்தளவுக்கு பக்தர்களுக்கு போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், சமீபத்து திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு இருந்த பக்தர்கள் யாருன்னா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இலவச தரிசனம் போனோம், இவ்வளோ நேரம் ஆச்சு, 300 ரூபா சிறப்பு தரிசனம் போனோம், இவ்வளோ நேரம் ஆச்சு, உங்கள் அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இலவச தரிசனம் பார்த்துருவோம். இலவச தரிசனம் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு 14 மணி நேரம் வரைக்கும் போகுதுங்க. இன்றைக்கி நிலவரப்படி ஒரு 8 to 14 மணி நேரம் வரைக்கும் இன்றைக்கி இலவச தரிசனம் இருக்குது. லைனில் ஒரு 3.5 to 4 மணி நேரமும், வெயிட்டிங் ஹாலில் ஒரு 2 மணி நேரமும், குடோனில் ஒரு 4 to 6 மணி நேரமும், குடோன்லேருந்து சாமி தரிசனம் பார்க்குறது ஒரு 2 மணி நேரம் ஆகுது. ஓவரால் 8 to 14 மணி நேரம் இன்றைக்கி இலவச தரிசனமாக இருக்குது. அடிக்கடிக்கு மழை பெய்யுது திருமலையில், அதனால் தரிசனத்துக்கு போகும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொஞ்சம் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. மழை பெய்யறதுனால முடிஞ்சளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு போங்க. 300 ரூபா சிறப்பு தரிசனம் 1.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. 20 நிமிஷம் குடோன் வச்சுதான் தகவல் இருக்குது 300 ரூபா சிறப்பு தரிசனம் இன்றைக்கி. மற்றபடி பெரும்பாலும் கூட்டம் ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இன்றைக்கி சொன்னாங்க. கூட்டம் அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை. நாளைக்கு இன்றைக்கி பொழுதுகளாக கணக்கு பண்ணும்போது கூட்டம் ஹெவியாகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இன்னி நிலைமை காலை நிலவரப்படி இதாங்க. அதே மாதிரி அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குங்க. யாருன்னா வேணால் இப்போயே புக் பண்ணிக்கலாம். 500 ரூபா விச்சல் சேவா தர்ஷன் டிக்கெட்டில் ஒரு 15 நாளுக்கு டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. அதாவது இந்த எப்படி சொல்கிறதுனா, இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இருக்குது. வேணால் தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்க. புரட்டாசி முடிஞ்சாலும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலுமே அந்த 500 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணினா தர்ஷன் பார்க்கலாம். அது புக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட் எப்படின்னு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், விச்சல் சேவா தர்ஷன் டிக்கெட் புக்கிங்னு. அதை பார்த்து புக் பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பார்த்து புக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்தது திருமலை ஆஃப்லைன் ரூம்ஸ். திருமலையில் ஆஃப்லைன் ரூம் இன்றைக்கி காலையில் கொடுத்துட்ருக்காங்க. 5 மணிலேருந்து திருமலை ஆஃப்லைன் ரூம் கொடுத்துட்ருக்காங்க. சிஆர்ஓ ஆஃபீஸ், ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட், அலிப்பிரி நடைபாதை முடியுமிடம், ஸ்ரீவாரி நடைபாதை முடியுமிடம், இந்த இடங்கள் எல்லாமே திருமலை ஆஃப்லைன் ரூம் கொடுத்துட்ருக்காங்க. யாருன்னா வேணால் வாங்கிக்கலாம், சரிங்களா? திருப்பதி ஆஃப்லைன் ரூம், விஷ்ணிவாசம் மற்றும் கோவிந்தராஜா சாமி சித்திரம், இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற ரெண்டுமே தாராளமாக அந்த இடங்களில் ஆஃப்லைன் ரூம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கேயுமே போய் வாங்கிக்கிங்க. 50 to 100 ஆஃப்லைன் ரூமோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி நடைபாதை திவ்ய தர்ஷன் டிக்கெட் இப்போ எங்கேயுமே தர்றதில்லைங்க. நடைபாதை செல்கிறதுக்கு எல்லா பக்தர்களுக்கு அனுமதி. அலிப்பிரி நடைபாதை காலையில் 4 மணிலேருந்து பொழுதுக்கு 10 மணி இருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து பொழுதுக்கு 5 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த ரெண்டு நடைபாதையில் செல்கிறதுக்கும் எந்த தரிசன டிக்கெட்டும் கட்டாயம் கிடையாது. நடைபாதையில் செல்றவங்களுக்கோசம் சிறப்பு சலுகை, சிறப்பு தரிசன டிக்கெட், திவ்ய தர்ஷன் டிக்கெட் சொல்லுவாங்க. அந்த திவ்ய தர்ஷன் டிக்கெட் இப்போ எங்கேயும் தர்றது கிடையாதுங்க. திவ்ய தர்ஷன் டிக்கெட்டும் தரதில்லை, இலவச தர்ஷன் டிக்கெட்டும் தரதில்லை. எந்த தரிசன டிக்கெட்டுமே இப்போதைக்கு திருமலையில் கொடுக்கறது கிடையாது. எல்லா பக்தர்களும் ஆன்லைன் டிக்கெட்னா ஆன்லைனில் போய் ஜாயின் பண்ணிக்கணும், ஆஃப்லைன் டிக்கெட்னா நீங்கள் இலவச தர்ஷனுக்கு இவ்வளோ தான் போய் ஜாயின் பண்ணோம். இப்போதைக்கு இருக்குண்டான லேட்டஸ்ட் அப்டேட் இது மட்டும்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, அக்டோபர் மாதத்துக்கு அந்த தர்ஷன டிக்கெட் நாங்கள் புக் பண்ணுறோம் நீங்கள் சொல்கிற போலே, அப்படி வந்தாலும் ஆன்லைன் ரூம் புக் பண்ணுறதுக்கு வழி இருக்கா? கிடையாதுங்க. அக்டோபர் மாதத்துக்கு திருமலை மேல் திருப்பதியில் ஆன்லைன் ரூம் முடிஞ்சு போச்சு. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான திருப்பதி ரூம்ஸ் புக்கிங் கீழ் திருப்பதிக்கு உண்டான புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க, அதில் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் தர்ஷன் டிக்கெட்டை இப்போதைக்கு புக் பண்ணி வச்சுக்கிங்க, உங்களுக்கு அதுக்கப்புறமா வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் திருப்பதியில் புக் பண்ணினா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி தரேன். நம்ம சேனலுக்குன்னு டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப் லிங்க் வழியாக உங்களுக்கு எமர்ஜென்சி டவுட் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல பக்தர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பயனுள்ளதாக தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். திருப்பதி அப்டேட்ஸில் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.